வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஐ எம் டாக்டர் பீடர்சன். இந்த வீடியோவில் ரிவைட்டல் பற்றி பார்க்கலாம். இதோட பயன்கள் என்ன, இது எந்த அளவு எடுத்துக்கணும், இதோட பக்கவிளைவுகள் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரிவைட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் சப்ளிமெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா 10 வகை விட்டமின்ஸும் 9 வகை மினரல்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜின்சங் அப்படிங்கிற ஒரு மூலிகையோட ரூட் எக்ஸ்ட்ராக்டும் இருக்குது. நம்ம டெய்லி எடுத்துக்கிற உணவில் வந்து தேவையான சத்துக்கள் வந்து இருக்காது. அப்படிங்கிறபோது நம்ம இந்த ரிவைட்டலை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு விட்டமின்ஸ், விட்டமின் ஏ ரெட்டினால்னு சொல்லுவோம். இதில் வந்து 1500 ஐயும் இருக்குது. இது பார்வைத்திறனுக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் போன் ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு விட்டமின் B1, இதை தயாமின்னு சொல்லுவோம். இதில் 1 மில்லிகிராம் இருக்குது. இது நர்வ், மசில் அண்ட் ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் விட்டமின் B2, அதாவது ரிபோஃப்ளாவின் சொல்லுவோம். இதில் 1.4 மில்லிகிராம் இருக்கு. இது பாடியோட எனர்ஜி சப்ளைக்கு ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் விட்டமின் B3, அதாவது நியாசின் சொல்லுவோம். இதில் 10 மில்லிகிராம் இருக்கு. இது பார்த்திங்கன்னா பிரெயின் ஃபங்க்ஷனுக்கும் கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நெக்ஸ்ட் விட்டமின் B6, அதாவது பைரிடாக்சின் சொல்லுவோம். இது 0.8 மில்லிகிராம் இருக்கு. இது நெர்வ், ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ரத்த சிவப்பணுக்களை வந்து இது அதிகப்படுத்துது. நெக்ஸ்ட் விட்டமின் B12 கோபாலமைன்னு சொல்லுவோம். இது 0.8 மைக்ரோகிராம் இருக்கு. இது வந்து அனிமியா வராமல் தடுக்குது. உங்களுக்கு வந்து டயர்டாக இருக்கீங்க, ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னா இந்த விட்டமின் B12 வந்து அதை தடுக்குது. நெக்ஸ்ட்டு விட்டமின் சி, அதாவது அஸ்கார்பிக் ஆசிட்னு சொல்லுவோம். இதில் 33 மில்லிகிராம் இருக்குது. இது அயன் அப்சார்ப்ஷன் வந்து அதிகப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டி வந்து அதிகப்படுத்துது. புண்களை வந்து சீக்கிரமாக அற செய்யுது. அது மட்டும் இல்லாமல் போன் அண்ட் பல்லு ஹெல்த்துக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு விட்டமின் D3, அதாவது கோல்ட் கால்சிஃபரால்னு சொல்லுவோம். இது வந்து 300 IU இருக்குது. இது போன் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு விட்டமின் இ, இது டோகோப்ரால்னு சொல்லுவோம். இதில் 7 மில்லிகிராம் இருக்குது. இது வந்து பார்வை திறனுக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டி அதிகப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இதய நோய்களையும் கேன்சரையும் வராமல் தடுக்குது. நெக்ஸ்ட்டு ஃபோலிக் ஆசிட், இது வந்து 0.08 மில்லிகிராம் இருக்குது. இது வந்து அனிமியா வராமல் தடுக்குது. நெக்ஸ்ட்டு மினரல்ஸ், கால்சியம் பார்த்திங்கன்னா 76 மில்லிகிராம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாஸ்பரஸ் 59 மில்லிகிராம் இருக்குது. இது ரெண்டுமே போனோட ஸ்ட்ரென்த்துக்கும் பல்லோட ஸ்ட்ரென்த்துக்கும் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு ஜிங்க், இது வந்து 10 மில்லிகிராம் இருக்குது. இது இம்யூனிட்டி வந்து அதிகப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்மெல் சென்ஸ் பண்ணுறதையும் டேஸ்ட்டு சென்ஸ் பண்ணுறதுக்கும் இதுதான் காரணம். இதனால தான் COVID-19 சமயத்தில் ஜிங்க்கும் விட்டமின் சியும் வந்து இம்யூனிட்டிக்காக எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அயன், 10 மில்லிகிராம் இருக்குது. இது பிளட் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நுரையீரலேருந்து நம்ம உடம்புக்கு ஆக்சிஜனை கடத்துறதுக்கு இந்த இரும்பு ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு மக்னீசியம், 3 மில்லிகிராம் இருக்குது. இது உடம்பில் உள்ள குளுக்கோஸ் லெவலை வந்து கரெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு வந்து எனர்ஜியை கொடுக்குது. நெக்ஸ்ட்டு பொட்டாசியம், இது 2 மில்லிகிராம் இருக்குது. இது உடம்பில் உள்ள நீர் சத்தோட அளவு வந்து கரெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் கிட்னி ஸ்டோன் வராமல் தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் அதை வந்து நார்மல் பண்ணுது. நெக்ஸ்ட்டு மேக்னீஸ், இது வந்து 0.6 மில்லிகிராம் இருக்குது. இது வந்து உங்களோட செரிமான பிரச்சனைகளை எல்லாத்தையும் நீக்குது. நெக்ஸ்ட்டு காஃபர் பார்த்திங்கன்னா 0.5 மில்லிகிராம் இருக்குது. இது வந்து ரத்த சிவப்பணுக்களோட உற்பத்திக்கும் எனர்ஜிக்கும் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டியை வந்து அதிகப்படுத்துது. நெக்ஸ்ட்டு அயோடின், இது வந்து 0.10 மில்லிகிராம் இருக்குது. இது தைராய்டு ஹார்மோன் சுரக்கிறதுக்கு ஒரு முக்கியமான மினரல்ஸ். தைராய்டு ஹார்மோனோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா பிரெயின் ஃபங்க்ஷனுக்கும் ப்ராப்பரான போன் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு ஜின்சன், இது வந்து எனர்ஜி லெவலை அதிகப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட இம்யூனிட்டி சிஸ்டத்தை வந்து அதிகப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் பிரெயின் ஃபங்க்ஷனை அதிகப்படுத்துது. ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா செக்ஷுவலாக உள்ள வீக்னஸை வந்து குறைக்குது. நெக்ஸ்ட்டு டோசேஜ், இந்த கேப்சூல் எந்தளவு எடுத்துக்கலாம்னா ஒரு கேப்சூல் எடுத்துக்கலாம், சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இந்த கேப்சூல் எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம்னா ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னா குறைஞ்சது ஒரு மாதம் கேப் போட்டு நீங்கள் இதை கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சைட் எஃபெக்ட், பக்கோடைகள் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா எதுவும் இல்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டோஸை கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பக்கோடைகள் எதுவும் ஏற்படாது. நான் இன்றைக்கி மாத்திரை போடலை, ஸோ நாளைக்கு நான் சேர்த்து போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஓவர் டோஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது. இதனால் உங்களுக்கு சரியாமை, தலைவலி, ஹார்ட் பீட் வந்து அதிகமாகிறது போன்ற பிரச்சனைகள் எதுவும் ஏற்படலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் அந்த ரிவைட்டல் ஹெச் ஃபார் மென் கூறிய லிங்க்கும், உமனுக்கு தனியாக வந்து ரிவைட்டல் இருக்குது, அதோடய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.